இனிமையான வணக்கங்களுடன் உங்கள் தோழன் ஆர்ஜே லோகி. இன்றைய இந்த இயக்கட்டான சூழலில் நம்மை போன்றவர்கள் நம் நலன் கருதி நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக தனிமைப்படுத்தப்பட்டு நாமளே நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காகவும் நம் நாட்டின் நலனிற்காகவும் நம் குடும்ப நன்மைக்காகவும் நாம் இவ்வாறு நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும், நம்மை போன்று இயல்பாக இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளான, அதாவது போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், கண் பார்வையற்றவர்கள், உடல் உறுப்பு செயலிழந்தவர்கள், இவர்களின் நிலையெல்லாம் மிகவும் எண்ணி பார்க்கையில் ஒரு மனதிற்கு ரணத்தை கொடுக்கிறது. அவர்களுக்கான முயற்சியாக நமக்கு அந்த மாதிரியான நபர்கள் இருப்போ தெரிந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்வதற்கும் முன்வர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம் வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் நாம் சேவையாற்றிட வேண்டும். உங்கள் ஊரில் யாரேனும், உங்கள் ஊரிலோ கிராமத்திலோ யாரேனும் உணவு கிடைக்காமல் தத்தளித்து கொண்டிருந்தால், அதாவது வீடு இல்லாமல் வழிப்போக்கர்களாகவும் ஏதா தெருவே அவர்களது வீடாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆதரவற்றவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதை ஒரு தலையாய கடமையாக தாங்கள் தங்கள் வீட்டில் சமைத்து தக்க பாதுகாப்புடன் தாங்கள் சென்று வெளியில் சென்று அவர்களுக்கு கொடுக்க என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். அவர்களுக்கு குடிக்க தண்ணீரும் உண்ண உணவும் உங்கள் பகுதிகளில் அப்படி ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் அந்த நபர்களுக்கும் உதவ வேண்டும் என்பதும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மேலும் அது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் உள்ள வயது முதிர்ந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய கைகளை ஒரு 10 முறையேனும் சோப்பு போட்டு நன்றாக கழுவிக்கொண்டு சுத்தமாக சுகாதாரமாக இருங்கள். ஆதரவற்ற நபர்கள், வீடு வாசலற்ற ஏழை எளியோர்களுக்கு முடிந்தால் தங்களால் இயன்ற உதவியை உணவாக பொருளாக கொடுத்துதவுங்கள். நிச்சயமாக நாம் இந்த கொரோனா எனும் அரக்கனை அழிக்க முடியும். அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. வீடுகளில் இருந்து வெளியே அடிக்கடி செல்ல வேண்டாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கும் செல்ல வேண்டாம். ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் ஆதரவற்றவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான உணவினையும் தண்ணீரையும் அவர்களுக்கான பாதுகாப்பு முகக்கவசத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமையே ஆகும். இனிய இரவு வணக்கம். அனைவரும் எதிர்கொள்வோம் இந்த இகட்டான சூழலை. நம்மால் முடியும், நிச்சயம் முடியும். வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.